அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது மெட்ராஸ் டு சென்னை நீங்க வந்து ஆனந்த விகடனில் ஒரு தொடர் கட்டுரையா எழுதியிருந்தது ஒரு புத்தக வடிவிலேயே கொண்டு வந்துட்டீங்க மெட்ராஸ் டு சென்னை என்ற சென்னை டே நம்ம கொண்டாடலாமா ஏன்னா கொல்கத்தா இருக்குது டெல்லி இருக்குது வேறு சில மாநிலங்கள் நிறைய விஷயங்கள் பெரிய மாநகரங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் நம்ம விழா கொண்டாடுறதில்ல டேன்னு கொண்டாட போகிறோம் முதல்ல மெட்ராஸ் டு சென்னை மெட்ராஸ் எப்படி சார் இருந்தது மெட்ராஸ் சென்னை ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டுமே ஒன்று தான் ஆமாம் நம்ம என்ன நினைக்கிறோன்னா பொதுவாக மெட்ராஸ்னால் பழைய நகரம் அது வந்து இப்போ சென்னை ஆகிடுச்சி அப்படி மெட்ராஸோட பழசு வந்து சென்னை ஓ ஸோ இந்த நகரத்துக்கு வந்து மெட்ராஸ் சென்னைன்னு ரெண்டு பேர் ஆரம்ப காலங்கள்லேருந்தே இருக்குது இது வந்து ஒரு நகரமே கிடையாது முதல்ல ஒரு பிளான்டு சிட்டியோ இது இந்த பகுதி வந்து மெட்ராஸ் அப்படின்லாம் எந்த ஆவணங்கள்லையும் மெட்ராஸ் சென்னைன்றதுல ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு பிறகு தான் இந்த பேர்கள்லாம் அடிபடுது சென்னை கேசவ பெருமாள்னு ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அது ரொம்ப வருஷமாக இருக்குது ஸோ அங்கே அம்மன் கோயில் சென்னி அம்மன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த பெயர்களில் இருந்து சென்னை அப்படின்ற வார்த்தை வந்து அப்போத்துலேருந்தே புழக்கத்தில் இருக்குது இவங்க ஆங்கிலேயர்கள் வரத்துக்கு முன்னாடி இருந்தே மெட்ராஸ் அப்படின்றதும் புழக்கத்தில் இருக்குது மாத்ராஸ் அப்படின்னு ஒரு போர்ச்சுகீஸிய ஃபேமிலி நம்ம இப்போ பெரும் பணக்கார குடும்பம் அம்பானிகள் அதானிஸ் அம்பானிஸ்லாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி மத்ராஸ்ன்னு ஒரு ஃபேமிலி அவர்கள் இருந்த இடம் அவங்க கிட்டேருந்து வந்து ஒரு ஒருத்தர் ஒரு நிலப்பகுதியை எடுத்து அங்கே இருக்கார் மாதராசன் குப்பம் அதனால் வந்து அது மருவி மத்ராஸ்ன்னு ஆயிருக்கலாம் அப்படின்னு மதராஸுன்ற பேருக்கும் சென்னைன்ற பேருக்கும் இதனால தான் இந்த பேர் வந்தது அப்படின்னு எந்த விதமான உறுதியாக ஒரு முடிவும் நம்ம சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள் இருக்குது மெட்ராஸ்ன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி மெட்ராஸ் மதராசப்பட்டனம் மதராஸ் மாதராசன் பட்டம் பட்டணம் இப்படி வந்து விதமாக இந்த ம முந்நூறு நானூறு வருஷத்தில் ஒவ்வொரு டாக்குமெண்ட்லேயும் வேறு வேறு பெயர்கள் இருக்குது ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லப்படுது அதனால் மெட்ராஸ் சென்னை ரெண்டுமே வந்து ஒரே பகுதியை தான் குறிக்கிது போர்ச்சுகீசியர்கள் வந்து இங்கே வியாபாரம் செய்ய வந்தது ஃப்ரான்சிஸ்டேன்ற ஒரு ஒருத்தர் தான் வந்து மன்னர் தான் வந்து இந்த சென்னையை வந்து மயிலாப்பூரில் மையம் கொண்டு மயிலாப்பூர் பிடிச்சி போய் தான் இதெல்லாம் சென்னை ம மெட்ராஸ் அப்படின்னு எல்லாம் பெயர் மாற்றம் கொண்டு வந்ததாக சொல்கிறாங்களே அந்த வரலாறு உண்மையாக சார் அது பாதி உண்மை பாதி சரியில்லை சரி சொல்லுங்கள் சார் என்னென்னா வாஸ்கோடகாமா கடல் வழியான ரூட்டை கண்டுபிடிக்கிறார் இந்தியாவுக்கு முன்னாடி வந்து நான் இப்போ இந்த விமான பயணம் இல்லாததுனால ஒன்று தரை வழியாக வரணும் இல்லை கடல் வழியாக வரணும் ஒரு நிலப்பரப்புக்கு வரணும்னா போர்ச்சுகீசியர்கள் வாஸ்கோட கடல் வழியாக இந்தியாவுக்கான கோழிக்கோட்டுக்கு வர்றார் கேரளாவுக்கு கடல் வழி பயணத்தை பிறகு அவருக்கு அந்த கடல் வழி பயணத்துக்கு அவங்க நாட்டு அரசர் வந்து ஏன் ஃபண்டு கொடுக்குறாருன்னா ஒரு புது ரூட்டை கண்டுபிடிச்சி ஒரு நாட்டை கண்டுபிடிச்சி வந்தால் ஒரு புது மார்க்கெட்டை அவர் கண்டுபிடிக்கிறார் அந்த மார்க்கெட்டில் பின்னாடியே அவங்க ஊர் வியாபாரிகள் வந்து வியாபாரம் பண்ண போகிறாங்க அதனால வியாபாரத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம ஆர் என்டி டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கோங்களேன் இப்போ மாதிரி ஒரு ஆர்ன்டி டிபார்ட்மெண்ட் மாதிரி வாஸ்கோடாமல் ஒரு இடத்த கண்டுபிடிங்க அவர் வந்து இந்த பக்கம் வந்து கோழிக்கோட்டில் இருக்கிறார் இங்கே ஒரு நிலப்பகுதி இருக்குது பெரிய நிலப்பகுதி இங்கே வியாபாரம் பண்ணான்னு பார்க்குறார் வர்த்தகர்கள் நிறைய போர்ச்சுகீசிய வர்த்தகர்கள் அதே ரூட் யூஸ் பண்ணி இந்தியாவுக்கு வர அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்த வெளிநாட்டு மக்கள் நம்ம இந்த நிலப்பரப்புக்கு வந்தவங்க அவர்களுடைய ரூட் அப்படியே ஃபாலோ பண்ணி அடுத்து டச்சுக்காரங்க வராங்க அப்புறம் ஃப்ரெஞ்சுக்காரங்க வராங்க கடைசியாக வந்தவங்க தான் கிழக்கு இந்திய கம்பெனிக்காரங்க கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்கள் அவங்க வரும்போது ஏற்கனவே இவங்கெல்லாம் இங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் கப்பல்ல வரதுனால நீங்க பாத்தீங்கன்னா கோஸ்டல் தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க நேராக உள்ள போய் ஹைதராபாத்லேயோ மகாராஷ்டிரா உள்ள இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க அப்ப இவங்க வந்து சூரத்துக்கு போறாங்க சூரத்துல பெர்மிஷன் வாங்கி அங்க பண்ணலாம் அப்படின்னு அங்க ஒரு தொழிற்சாலையை நிறுவ முயற்சியில் இருக்காங்க மீன் டைம் மசூலி ஒரு தொழிற்சாலையை கட்டுறாங்க மசூலிப்பட்டினம் தொழிற்சாலை தான் முதல்ல இயங்க ஆரம்பிக்குது ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முதல்ல வந்து வேலையை தொடங்கின இடம் மசூலிப்பட்டினம் தான் இது கிடையாது ஆனால் மசூலி பட்டினத்தில் ஏற்கனவே டச்சுக்காரங்க இருக்காங்க போட்டி நான் இருக்கிற இடத்துல நீ ஏன் வர ஏற்கனவே அவங்களும் அதே பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்க எல்லோரும் இங்கேருந்து வந்து இங்கே தரமான பருத்தி கிடைக்குது பருத்தி ஆடைகளை ஏற்றுமதி பண்ணுறது தான் மெயின் பிஸ்னஸ் அதுக்கப்புறம் கேரளாலேருந்து மேலே இப்படி மற்ற விஷயங்கள் எல்லாம் இப்போ பருத்தி தான் மெயின் பிஸ்னஸ் டச்சுக்காரர்கள் கூட சண்டை வந்ததுனால வேற இடம் பார்ப்போம் இங்க இவங்க கூட டெய்லி சண்டை போடுறத கொஞ்சம் தள்ளி போய் வேற எங்கேயாவது பூசா இடத்த பார்த்து பிசினஸ் பண்ண ஆரம்பிப்போம் இடம் தேடுறாங்க அந்த பொறுப்பு பிரான்சிஸ் டேன்ற ஒரு ஊழியர் கையில கொடுக்குறாங்க சரி பிரான்சிஸ் டே என்ன பண்றாரு கப்பல் எடுத்துக்க கடல் வழியா அப்படியே படகுல வந்து வேற ஏதாவது ஒரு நிலப்பகுதி கிடைக்குமான்னு பாக்குறாரு பார்த்தா அவருக்கு இந்த நிலப்பகுதி இப்ப நம்ம வீடு வாங்குறதுக்கு இடம் பார்ப்போம்ல ரியல் எஸ்டேட் காரங்க கூடவே போய் தண்ணி வருதா இங்கே வந்து பஸ் வருதா இப்படிலாம் சிலதை பார்த்து ஒரு இடத்துல இடம் வாங்குகிறோம் அதே மாதிரி அவர் வந்து கடற்கரை ஓரமாக தான் இருக்கணும் அப்போ தான் கப்பல் வந்தால் சரக்கு இறக்க முடியும் சரக்கு ஏற்ற முடியும் கடலோரமாகவே அங்கேருந்து ஆரம்பித்து வராரு பழவேற்காட்டில் டச்சு இருக்காங்க ஸோ அப்போ படவேர் காட்டுக்கும் கீழே வரணும் அப்படியே போனால் இந்த பக்கம் மயிலாப்பூரில் போர்ச்சுகீஸ் இருக்காங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா சரி போர்ச்சுகீஸுக்கு பக்கத்தில் வந்துடுவோம் ஏன்னா டச்சுக்காரர்களுக்கும் போர்ச்சுகீஸுக்கும் ஆகாது எதிரிக்கு எதிரி நண்பன் மாதிரி போர்ச்சுகீஸ் பக்கத்தில் நம்ம வந்துட்டோம்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை பழைய காட்டுலேருந்து நம்ம சண்டைக்கு வந்தால் கூட நம்ம போர்ச்சுகீஸோடைய சப்போர்ட்டோட சேர்ந்து சண்டை போடலாம் அதனால் கொஞ்சம் தள்ளி இருந்த மாதிரி இருக்கும் இங்கே இருந்த மாதிரி இருக்கும்ட்டு முதல் காரணம் ரெண்டாவது இங்கே ஒன்றுமே இல்லை இது ஒரு பொட்டல் கா விலி யாருன்னு பார்த்து இங்கே பெர்மிஷன் வாங்கி பண்ணிக்கலாம் ரெண்டாவது மூணாவது காரணம் இங்கே வந்து ரெண்டு ஆறு ஓடுது கூவம் ஆறு அடையாறு ரெண்டுமே நல்ல ஆறு நல்ல தண்ணி ஓடக்கூடிய ஆறு அவர் வந்து பார்த்தது ஒரு மழைக்காலம் மழைக்காலத்தில் வந்து பார்க்கும்போது கூவாத்துல நல்ல தண்ணி இருக்குது ஜில்லுன்னு காற்று வருது அது வந்து பார்த்தோன்னா நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது நம்ம ஊர்காரங்களுக்கு பிரிட்டிஷ்காரங்களுக்கு அங்கே வெயில் ஒத்துக்கல இங்க கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் அதை விட ஒரு ரெண்டு மூணு டெம்பரேச்சர் டிகிரி டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும் இது நல்ல இடமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு மூணாவது காரணம் அவருக்கு போர்ச்சுகீசிய காதலி ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க மயிலாப்பூர்ல இருந்ததுனால காதலியை பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும் டெய்லி ஊருக்கு போயிட்டு வரவன் இல்ல சரி அதனால பக்கத்துலயே இருந்தா லவரை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஹிடன் அஜெண்டாவோட இந்த இடத்த வந்து அவரு ஓகே பண்ணாரு இன்னொரு கிசு கிசு இருக்கு அந்த காலத்துல இருந்து அதுக்கு வரலாற்று ஆவணம் எல்லாம் கிடையாது சரி ஸோ இது மாதிரி பல காரணங்களால அவர் வந்து இந்த பகுதியை தேர்ந்தெடுக்கிறார் இந்த பகுதி இப்போ நீங்கள் இன்னைக்கு பார்க்குற மெட்ராஸை மறந்துடணும் இது வந்து எப்படின்னா எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒன்றுமே இல்லாத வெறும் சாதாரண தரிசான ஒரு பூமி பொட்டல் காடு இங்கே வந்து ஒன்றும் பெரிய இதுல புதர் புதர் புதராக இருக்கும் பெரிய மரங்கள் கூட இருக்காது இந்த மாதிரி ஒரு பொட்டல் வெளி தான் இது அதுக்கப்புறமா சரி இங்கே வாங்கலாம் அப்படின்னா இங்கே யார்கிட்ட இது யாருடைய ஆளுகை கீழே இருக்குன்னா சந்திரகிரி மன்னருடைய ஆளுகைக்கு கீழே இருக்குது இந்த பகுதி அவர் வந்து திருப்பதி கிட்ட நீங்க சந்திரகிரின்னு ஒரு ஊர் இருக்கு திருப்பதி போற வழி சந்திரகிரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இன்னைக்கும் அந்த சந்திரகிரி கோட்டை இருக்கு அங்க இருக்காரு இங்க ஒரு லோக்கல் பூந்தமல்லியில ஒரு நாயக்குன்னு ஒருத்தர் அவர் உள்ளூர் ஆட்சியாளர் மாதிரி அவர் பொறுப்புல இதை விட்டுருக்காரு அப்புறம் இவரை பிடிச்சி அவரை பிடிச்சி அவர்கிட்ட இங்க நாங்க ஒரு கோட்டை கட்டி வியாபாரம் பண்றோம் அதுக்கு பெர்மிஷன் கொடுங்க ஃபிர்மான் அதுக்கு பேர் உரிமை பத்திரம் அப்படின்னு ஒரு ஃபிர்மான வந்து கையெழுத்து போடுறாங்க அது வந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஒன்பது அது கையெழுத்தான தினம் அதனால தான் அந்த தினத்தை நம்ம வந்து சென்னை தினம் அப்படின்னு கொண்டாடுறோம் ஏன் சென்னைக்கு ஒரு தினம் நம்ம கொண்டாடணும் மற்ற நகரங்களுக்கு ஏன் கொண்டாடுறதில்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க ஏன்னா மற்ற நகரங்களை விட நம்ம வந்து எப்போ ஒன்றுத்தை நினச்சி பார்ப்போம் ஒருத்தரால் நம்ம பயனடைஞ்சால் அவங்களை நினச்சி பார்ப்போம் இந்த வாழ்க்கை அவர் கொடுத்தது இந்த இது வந்து அவரால் தான் நான் இன்னைக்கு இந்த நிலமையில் இருக்கேன்னு அப்போ நம்ம நினச்சி பார்ப்போம் காந்திக்கு செலவு வச்சுருக்கோம் இவருக்கு செலவு தேச தலைவர்களுக்குலாம் வச்சுருக்கோம் அவர்களை நினச்சி பார்க்குறோம் அந்த மாதிரி இந்த இந்த நாட்டுக்கே சென்னைன்ற நகரம் நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கு அதனால தான் சென்னை தினத்தை நம்ம கொண்டாடுறோம் உதாரணத்துக்கு நிறைய விஷயங்கள் சென்னையிலேருந்து தான் உருவாயிருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்தியா அப்படின்ற ஒரு நாடு உருவாகிறதுக்கு ஒரு வகையில் காரணமாக இருந்தது சென்னை தான் ஏன்னா போர்ச்சுகீஸ்கள் டச்சு பிரெஞ்சு எல்லாம் வியாபாரம் பண்ணாங்க போயிட்டாங்க கிழக்கிந்திய கம்பெனிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாரத்துலேயும் ஆட்சி அதிகாரத்துலேயும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சி அதுக்கப்புறம் கிழக்கு இந்த கம்பெனின்றது டைரெக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டாகவே மாறி அவங்க வந்து மெல்ல இந்த மொ ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும் ஆக்கிரமித்து ஆட்சியாளர்கள் கையிலேருந்து அதோடய உரிமைகளை வாங்கி கட்டத்துக்கு மட்டும் உரிமை வாங்கினவங்க அதை இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய்க்கப்பான்னு சொல்லுவாங்கள்ல கோட்டகாம் கூடாரத்துக்குள்ள வரைஞ்ச கதையாக அந்த கூடாரத்தை தூக்கிட்டு போயிடுச்சுன்னு மொத்தமாக இந்த டிப்பில் ஆரம்பித்தவங்க சென்னையில் ஆரம்பித்தவங்க அப்படியே பரவி இந்தியா முழுக்க ஒரு ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்து இந்தியாவையே வந்து அடிமைப்படுத்தி நம்ம அடிமைப்பட்டதுக்கு காரணமே சென்னை தான் சென்னையிலேந்தான் தொடக்கமே ஆங்கிலேயர்கள் வந்து நம்மள அடிமைப்பட காரணமே வந்து சென்னையில தான் தொடக்கம் நெகட்டிவ் சைடுல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிமைப்பட காரணமே சென்னை தான் இன்னைக்கு பல விஷயங்களை நம்ம அனுபவிக்கிறதுக்கு தொடக்கப்புள்ளியா இருந்ததும் சென்னை தான் எப்படின்னா ரயில் வசதி அவர்களுக்காக அவங்க உருவாக்கினதுதான் ஆனா இன்னைக்கும் அது மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கு நிறைய விஷயங்கள் சென்னையில தான் பரிட்சார் இது ஒரு லேப் மாதிரி இருக்கு சென்னை பரிட்சார்த்த முறை முறையா நிறைய விஷயங்கள தான் ட்ரை பண்ணி பாத்துருக்காங்க ஏன்னா அவங்களுடைய உயர் அதிகாரிகள்லாம் தான் இருந்தாங்க அதனால் இங்கே நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிக் ட்ராம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது லண்டனில் ஓடுறதுக்கு முன்னாடி ட்ராம் வந்து சென்னையில் ஓடிருக்கு லண்டன் மக்களே ட்ராமை பார்க்கல எலக்ட்ரிக் ட்ராமை அதுக்கு முன்னாடி நம்ம மெட்ராஸ் ஆட்கள் பார்த்துட்டாங்க அப்போ அவங்களுக்கு பயம் அதில் ஏறலாமா ஏறக்கூடாதா இது வந்து எந்த இதுவுமே இல்லை குதிரை இல்லை மாடு இல்லை எதுவுமே இழுக்காமல் இந்த வண்டி ஓடுது இது ஏதோ செய்வினு வச்சுட்டாங்க அதில் ஓடுது அப்படின்னு யாரோ சொல்லி அதனால் பயந்து மக்கள்லாம் அதில் ஏறாமல் இதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஏறுங்க இது காசெல்லாம் கொடுக்க வேணாம் ஓசியில் கூட்டு போறோம்னு சொல்லி ஓசி பயணெல்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க ட்ராமை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு அதுக்கப்புறமா தான் மக்கள் வந்து ஓகே இதில் ஏறினா ஒன்றும் இல்லை இது நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு தைரியமா ட்ராம்ல ஏறி இருக்காங்க இல்லை என்னுடைய கேள்வி வெறும் பொட்டல் மணல் வெளியாக இருந்ததுன்னு நீங்க சொல்றீங்க பொட்டல் மணல் வெளியாக இருந்தது இப்படி ஒரு மாநகரமா உருவெடுத்திருக்கு அப்படின்னா எப்படி இருந்துச்சு சார் சென்னை பறந்துபட்டு எது வரைக்கும் ஒரு எல்லை ஏதாவது இருந்ததா சென்னைக்கு நீங்க சென்னைன்றதை விட்டுட்டு சென்னைன்றது இங்கில இவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்ததுக்கு அப்புறமா வந்த பேர்னு வச்சுங்களேன் அதுக்கு முன்னாடி இந்த பகுதி வந்து தொண்டை மண்டலம் சரி நம்ம பழங்கால இலக்கியங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா திருவற்றியூர் இருக்குது மயிலாப்பூர் இருக்குது இப்போ நீங்கள் மயிலா நம்ம திருவள்ளுவரே எடுத்துக்கோங்க திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே திருவள்ளுவர் மயிலாப்பூருக்காரருன்னு நமக்கு தெரியும் அப்போது மயிலாப்பூரில் அவர் வாழ்ந்திருக்கார் திருக்குறளில் எவ்வளவு சிறப்பான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க எவ்வளோ செழுமையான ஒரு கலாச்சாரம் பண்பாடு வந்து திருக்குறள்லேருந்து நமக்கு உலகத்துக்கே பொதுமறைன்னு நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒருத்தர் எழுதுறாருனா அவர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும் கரெக்டுங்களா அப்போ மயிலாப்பூர் எந்த அளவில் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க திருவள்ளுவர் காலத்தில் அவ்வளவு செழுமையான விஷயங்கள்லாம் இங்கே இருந்திருக்கு ஸோ ஆனால் எல்லாமே தனித்தனியாக இருந்தது தொண்டை மண்டலம்னு போது அது பல்லவர்கள் ஆட்சி கீழே இருந்தது அப்புறம் சோழர்கள் ஆட்சி கீழே இருந்தது கொஞ்ச காலம் ராஜாக்கள் ஆட்சி கீழே இருந்தது ஆனால் என்னன்னா மயிலாப்பூர் ஒரு கிராமம் திருவற்றியூர் ஒரு கிராமம் பூந்தமல்லி பூந்தமல்லி ஒரு கிராமம் நீங்கள் வந்து திருவாலங்காட்டில் ஒரு சிவன் கோயில் இருக்குது திருவாலங்காடு செப்பேடுகள்னே நிறைய ஒன்று இருக்குது நம்ம அருங்காட்சியகத்தில் இருக்குது அதை போய் நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய ராஜேந்திர சோழன் இங்கே இருக்கும்போது இவர் ராஜராஜ சோழனுடைய பையன் ராஜேந்திர சோழன் அவர் தஞ்சாவூரில் இருக்கார் இவர் வந்து வடக்கு எல்லையே இங்கே இருக்கார் திருவற்றியூரில் இருக்கார் இங்கேருந்து குதிரையில் போய் திருவாலங்காட்டில் சிவன் கோயிலில் சாமி கும்பிட்டு வருவாராம் இங்கே பாடியில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிருக்கார் இப்போ நம்மளுடைய பழமையான கோவில்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதெல்லாம் நமக்கு ஹிஸ்டாரிக்கல் எவிடென்ஸ் ஸோ அப்போ அதை சுத்தி இருக்க கிராமங்கள்லாம் இருந்திருக்கு ஆனா இந்த கனெக்டிங் பாயிண்ட்ஸ் கிடையாது இதுக்கெல்லாம் வந்து நடுவில் ஒண்ணுமே கிடையாது மையமான ஒரு கோயில் ஏதாவது பிரசித்தி பெற்ற கோயில் அந்த இருந்தது இருக்கா சார் இப்போவும் இருக்கா சென்னையோட மையப்பகுதி சென்னையோட மையப்பகுதியில பார்சாரதி கோயில் இருக்கு அது நாயக்கர் காலத்துல கட்டப்பட்ட கோவில் சரி இன்னும் நிறைய கோயில்கள் இருக்கு அதோடைய சில கோயில்களுடைய காலங்களே நமக்கு தெரியல இது வந்து எத்தனாம் நூற்றாண்டு அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியல நீங்க சென்னை அப்படின்றது ஆக்சுவலாக இந்த பவுண்டரி இருக்குல்ல சென்னைன்னு நம்ம மனசில் இருக்குது அது அந்த பவுண்டரி வேற தொண்டை மண்டலம் தொண்டை மண்டலத்தோட பவுண்டரி வேற இவங்க வரும்போது இவங்க வந்து ஒரு கோட்டை கட்டுறாங்க ஆங்கிலேயர்கள் நம்ம ஜார்ஜ் கோட்டை இருக்கு இல்லையா அந்த ஜார்ஜ் கோட்டையை கட்டுறாங்க அந்த கோட்டைக்குள்ள மட்டும் அவங்க இருக்காங்க கோட்டைக்கு வெளியிலலாம் ஒன்றுமே கிடையாது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வியாபாரம் பண்ணோன்னா உள்ளூர் ஆட்களுடைய தொடர்பு வேணும் பருத்தி வியாபாரம் பண்ணுறோம் அதனால என்ன பண்றாங்கன்னா நெல்லூர்ல இருந்து மசூலி இருந்து எல்லாம் ஆட்களை கொண்டு வந்து இங்க குடியமர்த்தாங்க அவங்களுக்கு யாரெல்லாம் தேவையோ அதாவது ஒண்ணு உற்பத்தி பண்றதுக்கு ஆட்கள் வேணும் ரெண்டாவது உற்பத்தி பண்ணதை கொண்டு போய் கப்பல்ல ஏத்துறதுக்கு ஆள் வேணும் இப்படி எல்லாத்துக்கும் ஆள் வேணும் யாரெல்லாம் தேவையோ அவங்க எல்லாரையும் வேற வேற இடங்கள்ல இருந்து கொண்டு வந்து இங்க செட்டில்மெண்ட் உருவாக்குறாங்க சிந்தாதிரிப்பேட்டைன்றது அப்படி உருவானதுதான் சிந்தாதிரிப்பேட்டைன்னா சின்ன தறிப்பேட்டை நெசவுல வந்து சின்ன தறி போடுற ஆட்கள் இருந்த பகுதி வந்து சின்ன தறிப்பேட்டை அது சிந்தாதிரிப்பேட்டையாக மாறிடுச்சு அவங்கெல்லாம் நெல்லூர்கிட்ட இருந்த ஆட்கள் தெலுங்கர்களை கொண்டு வந்து இங்கே செட்டில்மெண்ட் இங்கே ஒரு பகுதியை உருவாக்கி ஏன்னா எல்லாமே பொட்டல் காடு தானே ஒன்றும் பெரிய கிராமங்களை தவிர நடுவில் இருந்த இடங்கள்லாம் வெறும் காடு புதற்காடுகள் இந்த மாதிரி தான் அதெல்லாம் அங்கங்கெல்லாம் ஒவ்வொரு பகுதிகளை செட்டில்மெண்ட்டாக உருவாக்குறாங்க இந்த மாதிரி பெயர் காரணம் சொல்லுங்களேன் சார் சிந்தாதிரிப்பேட்டை சிந்தரிப்பேட்டை அந்த வந்து சின்ன தரிப்பேட்டை அப்படின்னு சொல்கிறீங்க அது மாதிரி மயிலாப்பூர் என்ன பெயர் காரணமாக இருக்கும் பூந்தமல்லி திருவெற்றியூர் நீங்களாம் அப்போவே சொல்கிறீங்க இதெல்லாம் இருந்திருக்கு இது வந்து மயிலாப்பூர் பூந்தமல்லி எல்லாம் பழைய ஊர்கள் அப்போ நம்ம பழைய ஊரில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெயர் காரணம் இருக்கும் ஸோ மயில் மயில் மயில்கள் நடமாடின பகுதி அதனால இது மயில் ஆப்பூர் மயில் வந்து மயில் நடமாடின பகுதி ஆமாம் மயில்கள் அதிகமாக இருந்த பகுதி மந்த மந்தைகள் மேயறதுக்கான மேய்ச்சல் வெளி இருந்த பகுதி மந்த மந்தை மயிலாப்பூர் வந்து பக்கத்தில் மந்தைகள்லாம் கொண்டு போய் முன்னாடி ஆடு மேய்க்கிறதுக்கு மாடு மேய்க்கிறதுலாம் ஆளுநர் கொண்டு போவாங்களே ஒரு முப்பது மாடு அது கொண்டு போய் மேய்க்கிறதுக்கான மேய்ச்சல் நிலம் இருந்தது அந்த வெளி அதுதான் மந்தை வெளி மந்தையை கொண்டு போய் மேய்க்கிற வேலி நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா பேரில் வந்து இந்த அஃபிக்ஸை வச்சு அந்த பகுதியுடைய நிலப்பகுதி எப்படி அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் பட்டினம் அப்படின்னா கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய நகரம் தான் பட்டினம் காவிரிப்பூம்பட்டினம் நாகைப்பட்டினம் மசூலிப்பட்டினம் விசாகப்பட்டினம் சென்னைப்பட்டினம் எல்லாமே கடற்கரையோரமாக இருக்கிற நகரங்கள் பாக்கம் அப்படின்னா பட்டினத்துக்கு பக்கத்துல இருக்கிற கிராமம் ஊர் அது வந்து பாக்கம் பட்டினப்பாக்கம் பட்டினத்துக்கு பக்கத்துலேயே இருக்குன்னா அது பட்டினப்பாக்கம் நீங்கள் அந்த மாதிரி எல்லா பாக்கம் பாக்கம்னு எடுத்துக்கிங்கன்னா எல்லாமே இப்போ சென்னையில் நிறைய பாக்கம் இருக்கிறதுக்கு காரணம் தான் அது கடற்கரையோரமாக இருக்கிற ஊர் அதுக்கு பக்கத்தில் இருக்குதுன்றதுனால பாக்கம்னு சொல்கிறோம் இப்போ இது இந்த மாதிரி இதெல்லாம் அந்த காலங்களில் வச்ச பேர் இவர்கள் வந்த பிறகு உருவான பேர்கள் நிறைய இருக்குது அதுதான் இப்போ நான் சிந்தாதிரி பேட்டை சொன்ன சிந்தாதிரி பேட்டை தேனாம்பேட்டை சைதாப்பேட்டை பேட்டை அப்படின்னா தொழில் செய்கிற இடம்னு அர்த்தம் நீங்கள் பேட்டைக்கோடை பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல அதான் எங் எங்கள் ஏரியா தொழில் பண்ணுற இடம் தொழிற்பேட்டைன்னு ஒன்று கிடையாதுங்க தொழிற்பேட்டை அப்படின்னா நடு சென்டர் மாதிரி அது ரெண்டும் ஒன்று தான் தொழில் பண்ணுற இடம் தான் பேட்டை நீங்கள் வந்து தென்னமரங்கள் நிறைய இருந்துதாங்க தேனாம்பேட்டையில் தென்னம்பேட்டை தென்னம் மரங்கள் நிறைய அது சார்ந்த தொழில்கள்லாம் அது தென்னம்பேட்டை சிந்தா இது மாதிரி சைதாப்பேட்டை கான்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அவருடைய பகுதி அது அதனால் கான் பேட்டை சைதாப்பேட்டை இப்படி வந்து நிறைய கோடம்பாக்கம்னு நம்ம வச்சிருக்கோம் அது வந்து என்னன்னா குதிரைகளை வந்து அங்கே கொண்டு போய் வச்சிருப்பாங்களாம் நிறைய குதிரைகளுக்குமா இருக்குமா கோடா பாக் அது தமிழ் பாக்கம் இல்லாது அது வந்து கோடா பாக் குதிரைகள் பாக்னா லால்பாக் இருக்குல்ல தோட்டம் பாக்னா தோட்டம் கோடனா குதிரை குதிரைகளின் தோட்டம் குதிரைகள் நிறைய இருக்கிற பகுதி ஏன்னா இப்போ இங்க இருந்த ஆட்கள் அப்ப குதிரைகள் நிறைய யூஸ் பண்ணாங்கல்ல அந்த குதிரைகள்லாம் நிறைய அங்க இருந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இடங்களுக்குலாம் யூஸ் பண்ணது அதனால அது கோடா வந்து கோடம்பாக்கம் ஆயிடுச்சு சரி அப்படின்னு சொல்றாங்க கட்டிடங்கள் எல்லாம் சிவப்பு நிறத்தில் இருக்குல்ல சார் அந்த கட்டிட கலைகள்லாம் அன்னைக்கு அவங்க ஏன் அப்படி வடிவமைச்சாங்க அது ஒரு ஸ்டைல் அது அது இப்போ நீங்கள் காலத்துக்கு ஏற்றபடி ஸ்டைல் மாறும் இப்போ நம்ம ஒரு ஸ்டைலில் வெட்டிக்கிறோம் முன்னாடி வந்து குடிமி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அப்போ நீங்கள் எல்லாரும் குடிமி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு சமயத்தில் கிராப் வெட்டிட்டோம் இப்போ மறுபடியும் ஃபங்க் கூட்டுக்குறாங்க இது மாதிரி காலத்துக்கு ஏற்ப ஸ்டைல் மாறுது இல்லை ட்ரெஸ்ல அந்த மாதிரி பில்டிங்கோட ஸ்டைல் அது அப்போ பரவாயில்ல ஐரோப்பிய நாடுகளில் ஒரு ஸ்டைல் இருந்தது அந்த ஸ்டைலையும் இங்கே மொ இவங்க வரும்போது முகலாயர்கள் இருந்தாங்க நார்த்தில் முகலாய கட்டடக்கலையில் இருக்கிற ஸ்டைலையும் மெர்ச் பண்ணி ஒரு புது ஸ்டைலையும் இவங்க உருவாக்குனாங்க அது வந்து இண்டோ செராசனிக் பாணி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த கட்டடங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கூம்பு மாதிரி ஒரு கலசம் மாதிரி இருக்கும் அது வந்து முகலாய பாணி மற்றபடி பில்டிங் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஸ்டைலில் இருக்கும் நம்ம இந்த எல்ஐசி பில்டிங்கு பக்கத்தில் ஒரு பாரத் இன்சூரன்ஸ் பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து யூஎன்னுடைய ஸ்டைலு யூஎன் ஐநா சபையுடைய ஒரு மாடலில் கட்டினது அந்த பில்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா நடுவோர் பில்லர் இருக்கும் ஏன்னா இவங்க எல்லாருமே ஆங்கிலேயர்கள் அங்கேருந்து வந்ததுனால அவங்க பாதிப்பில் நம்ம கட்டினவங்க நம்ம ஆட்கள் தமிழர்கள் கட்டுமா மேஸ்திரி கொத்தனார் எல்லாரும் டிசைன் போட்டவங்கள்னால் ஐரோப்பியர்கள் அதனால் அவங்க எப்படி டிசைன் போடுவாங்க அவங்களுக்கு அவங்க ஊரில் பார்த்தது பெரிய பெரிய பில்டிங் அந்த மாடலில் தான் டிசைன் போடுவாங்க டிசைனை அப்ரூவ் பண்ணவங்க ஐரோப்பியர்கள் அப்போ அந்த மாதிரி டிசைனை தான் அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படி கட்டப்பட்டது தான் இந்த பில்டிங்கெல்லாம் நீங்கள் பார்க்குற விக்டோரியா ஹால் இந்த மாதிரி நம்ம எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பெரிய இந்த மியூசியம் கவர்மெண்ட் மியூசியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைகோர்ட்டு எல்லா கேம்ஸுமே சகப்பு கலரில் இருக்கும் இதுக்கு வந்து நம்பெருமாள் செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் பில்டர் டிசைன்லாம் போட்டு கொடுத்தா அவர் தான் கட்டுவார் நம்பெருமாள் செட்டியார் ஒரு பெரிய பில்டர் சொந்தமாக ரயில் வச்சிருந்த பில்டர் ட்ரெயின் சொந்தமாக வச்சிருந்த ஒரு ஆள் அவர் என்ன செட்டியார் குடும்பத்தோடு திருப்பதி போறதுக்காக ட்ரெயின் வச்சுருந்தார் சொந்தமாக ஸோ கவர்மெண்ட் பில்டர்ல அவருக்கு பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க அதனால் ஒரு ட்ரெயின் இங்கேருந்து வந்து நிற்குமா யார்டில் இப்போ நம்ம ஸ்பெஷல் ஃபிளைட்லாம் வச்சுருக்காங்களே தனியாக சார்ட்டர் ஃப்ளைட்டு ஒன் ஏர்போர்ட்ல ஒரு ஒர மணிக்கு வச்சிருக்காங்க அதனால ட்ரெயின் ஒரு ஒர மணிக்கு வச்சிருப்பாங்களா அவர் போகும்போது ரெடி பண்ணாங்கன்னா திருப்பதி போயிட்டு திருப்பதி போயிட்டு வந்துடுவாங்க ட்ரெயின் ஸோ நம்பெருமாள் செட்டியார் தான் இதெல்லாம் இந்த இதெல்லாம் கட்டினவர் இந்த செங்கல் எல்லாம் தரமாக இருக்கணும் அப்படின்னுக்கா பூந்தமல்லியில் தனியாக இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலை வச்சுருந்தாராம் சரி இதுதான் அந்த பில்டிங்கோட கதை இந்த செ சென்ட்ரல் ரயில் நிலையம் ஹைகோர்ட் இதுடைய ஹிஸ்டரி ஏதாவது சொல்லுங்க சார் நீங்கள் அது எப்படி அமைச்சாங்க ப்ளஸ் அங்கே எப்படி இருந்தது முதல்ல ஹைகோர்ட் வந்து அது வந்து பிளாக் டவுனில் இருந்த பகுதி தான் ஹைகோர்ட் வந்து முதல்ல இவங்களுக்கும் நீதி பரிபாலனத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது கிழக்கிந்திய காரணம் அவங்க வியாபாரம் பண்ணுறதுக்காக வராங்க வியாபாரம் பண்ண வரும்போது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லா பகுதியும் கையில் எடுத்துக்கிறாங்க அப்போ உள்ளூர் நாட்டாமை இவங்களாம் இருப்பாங்கள்ல அவங்க தான் வந்து உள்ளூரில் இருக்க பிரச்சனைகள்லாம் தீர்ப்பாங்க இவங்களுக்கே பிரச்சனை வரும்போது மெல்ல மெல்ல இவங்க ஜுடிஷியரியும் கையில் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க சின்ன சின்ன கேசஸை ஹேண்டில் பண்ணுறதுன்னு அதுக்கப்புறமா முறைப்படு இவங்க கைக்கு எடுத்த பிறகு அதை முறைப்படுத்த விரும்புகிறாங்க முறைப்படுத்த விரும்பும்போது அதுக்குன்னு ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் வேணும் ஒரு நீதிமன்றம் வேணும் நீதிமன்றத்துக்குள்ள தனித்தனியாக ஜட்ஜ் இருக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சிவிலுக்கு தனியாக கிரிமினல் தனியானலாம் அந்த ஐரோப்பிய பாணியில் மெல்ல மெல்ல அந்த ஜுடிஷியரி சிஸ்டம் வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கிலேய நீதிபதிகள் தான் இருந்தாங்க நம்ம ஹைகோர்ட்டில் அதுக்கப்புறமா தான் இந்திய நீதிபதிகள் ரொம்ப காலத்துக்கு அப்புறமா தான் இந்திய நீதிபதிகள் வர ஆரம்பித்தாங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு லைட் ஹவுஸ் வந்து நம்மளுடைய சென்னையில் இப்போ இருக்கிற லைட் ஹவுஸ் வந்து நாலாவது லைட் ஹவுஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற லைட் ஹவுஸ் அது மாதிரி ரெண்டாவது லைட் ஹவுஸும் மூணாவது லைட் ஹவுஸ்லாம் இன்றைக்கி இருக்கிற ஹைகோர்ட் காம்லெக்ஸ்க்குள்ள தான் இருக்கு இருக்கு இப்போ இப்போ இருக்கு இப்போ அந்த பயன்பாட்டில் இல்லாத லைட் ஹவுஸ் வந்து நீங்கள் போனீங்கன்னா சென்னை ஹைகோர்ட் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள ஒரு லைட் ஹவுஸ் அதுதான் அந்த காலத்தில் மீனுடைய எண்ணெய் திமிங்கலத்துடைய எண்ணெயை ஊற்றி விலக்கெறியே வைப்பாங்களாம் அதில் அது ஏன்னா அந்த எண்ணெயில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால நீடிச்சு எரியும் புகை வராது அப்படின்னா அந்த எண்ணெயை மேலே ஊற்றி அந்த எண்ணெயில் விளக்கு ஏற்றி வச்சுப்பாங்க தூரத்தில் கடல்களில் கப்பல் வரும்போது இந்த கலங்கரை விளக்கம் மாதிரி இதை இந்த லைட்டு வெளிச்சத்தை பார்த்து தான் இங்கே வருவாங்க சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துடைய இது சொல்லுங்கள் சென்ட்ரல் ரயில் நிலையம் ரொம்ப சமீபத்தில் வந்துட்டாங்க அதுக்கு வந்து முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் இதெல்லாம் கிடையாது கிடையாது அது வந்து பீப்புள்ஸ் பார்க்னு ஒன்று ம் அந்த அந்த ரயில் நிலையம் இருக்கிற பகுதியில் சபர்பன் ரயில் நிலையம் இருக்குல்ல அந்த இடத்துலலாம் சரி அதுக்கப்புறமா இவங்க ரயில் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ரயில் பயணங்கள் ரயில் முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்தது ராயபுரம் ரயில் நிலையம் அதுதான் இங்கேருந்து முதல்ல யூஸ் பண்ணது தென்னிந்தியாவுடைய முதல் ரயில் ஓடுனது ராயபுரம் ரயில் நிலையத்துலேருந்து தான் இங்கேருந்து ஜோலார்பேட்டை ஆம்பூர் வரைக்கும் ட்ரெயின் இயக்கி பார்த்துருக்காங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சு ஸோ அதுதான் பெரிய அதுக்கு அதுக்கப்புறமா தான் சென்ட்ரல் ரயில் நிலையம் ரொம்ப காலத்துக்கு அப்புறமா தான் சென்ட்ரல் ரயில் நிலையம் உருவாக்கப்படுது ராயபுரம் ரயில் நிலையம் அப்புறம் தெற்குல தெற்கு நோக்கி போற ரயில்கள் இதெல்லாம் வடக்கு நோக்கி போற ரயில்களுக்கு தெற்கு நோக்கி போற ரயில்களுக்கு ஒரு இடம் வேணும்னா எக்மூர் ரயில் நிலையம் உருவாகணும் அதுக்கப்புறமா தான் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் உருவாச்சு இன்னைக்கு சென்னையில கடை தெருக்கள் நிறைய அங்கங்க தனித்தனியா இருக்கு டி நகர் பிராட்வே போன்ற இடங்கள் அப்போ எப்படி எந்த இடம் சார் மையமாக இருந்தது சென்னையே ஒரு பெரிய கடை தெரு தான் அப்போ ஏன்னா சென்னை பிஸ்னஸ் பண்றதுக்காக தான் அவங்க சென்னைன்ற ஒரு இடத்துக்கே வராங்க அப்போ வந்து இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா இந்த பாரிஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெரு லிங்க லிங்கப்ப சட்டி தெரு தம்பு சட்டி தெரு ஆர்மீனியன் தெரு எல்லாமே இருக்கும் ஆர்மீனியர்கள் ஆர்மீனியர்கள்ன்றவங்க ஒரு வணிக இனம் இருந்து வந்த அவங்களும் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருமே இங்கே ஒரு இது ஒரு பெரிய மார்க்கெட் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லோரும் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க பெர்ஷியர்கள் ஆர்மீனியர்கள் எல்லாருமே யூதர்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க எல்லோரும் இங்கே வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ வியாபாரம் அப்படின்னாலே கோட்டை கோட்டைக்கு வெளியில் இருக்க பகுதி இதுதான் வியாபார ஸ்தலம் இன்றைக்கி இருந்து தான் அதுக்கப்புறமா தான் கோட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விஸ்தாரமாகுது ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்பதில் ஒரு ஐம்பது அறுபது குடும்பங்கள் மட்டும்தான் கோட்டைக்குள்ளே இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஆட்கள் வர 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 உள்ள இடம் பத்தலை அதுக்கப்புறம் நகரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய ஆரம்பிக்குது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்க கிராமங்கள்லாம் விலை கொடுத்து வாங்குறாங்க நுங்கம்பாக்கம் மயிலாப்பூர் மாதிரி கிராமங்கள்லாம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கூட சேர்த்துக்கிறாங்க பெரம்பூர் ஒரு கிராமம் கரம்பூராக சேர்த்துக்கிறாங்க இப்படியே வந்து பண்ணிட்டே போகிறோம் இப்போ நம்ம சென்னை கார்பரேஷன் எப்படி எக்ஸ்பேன் பண்ணுறோம் செங்கல்பட்டு வரைக்கும் சென்னைக்கு மிக அருகில்னு சொல்கிற மாதிரி கோட்டை மட்டும்தான் அவங்களோட இடம் சரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் திருவெட்டூர் இந்த பக்கம் மயிலாப்பூர் அதுக்கப்புறம் மந்தவெளி இப்படியே வந்து பண்ணிட்டே போகிறாங்க போய் எல்லாத்தையும் பிடிச்சி இன்னைக்கான சென்னைக்கான ஒரு ரஃப் ஐடியா வந்து வர்றதுக்கே பல ஆச்சு ஆங்கிலேயர்கள் மெரினாவை எப்படி சார் பார்த்தாங்க இன்னைக்கு மக்கள் நம்ம மெரினா அங்கே போய் ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி போயிட்டு வந்தோம் மெரினானே ஒன்று கிடையாது இல்லை மெரினாலே ஒ கிடையாது இந்த இந்த இடத்துக்கு துறைமுகம்னே ஒண்ணு கிடையாது இது வந்து இயற்கை துறைமுகமும் கிடையாது நமக்கு இப்போ ஒரு ஹார்பர் இருக்குல்ல அந்த ஹார்பர் வந்து உருவாக்கப்படுறது இயற்கையான துறைமுகம் செயற்கை துறைமுகம்னு நம்ம சொல்லுவோம் இது இயற்கையான துறைமுகம் கிடையாது இங்க வந்து கடல் ரொம்ப ரஃப்பாக இருக்கும் கப்பலை கொண்டு வந்ததெல்லாம் நிறுத்த முடியாது பக்கத்துல அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் முன்னாடியே கடலை நிறுத்திடுவாங்க நாட்டிக்கல் மைல்ஸ் முன்னாடியே தள்ளி கடல்ல பெரிய கப்பலை நிறுத்திடுவாங்க இங்கே இருக்கிற மீனவர்கள் அவர்கள் தான் ஆதி மக்கள் இந்த பர்டிகுலர் இப்போ நம்ம பீச்சு சொல்கிறோமே அந்த ஏரியாவில் மீனவ குப்பம் ஆரம்பத்துலேயே இருந்தது அவங்க தான் வெள்ளைக்காரர்கள் வரதுக்கு முன்னாடியே இங்கே இருந்தவர்கள் அவங்களுடைய சின்ன சின்ன நாட்டுப்படகளை போய் அங்கே இருக்க சரக்கு ஏற்றி கப்பலில் இருந்து டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து திருப்பியும் இங்கே இங்கே சேர்க்கணும் இங்கே இருக்கிற சரக்குகளை மறுபடியும் ஏற்றிட்டு போய்

இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது சரி நம்ம ஒரு துறைமுகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு உருவாக்கப்பட்ட துறைமுகம் தான் ஏன்னா இது வந்து லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இப்படியே இருக்கக்கூடாது இப்படியே இவ்வளோ காலத்துக்கு பிஸ்னஸ் பண்ண முடியும் அதனால் சரி நம்ம ஒரு துறைமுகத்தை உருவாக்கிடுவோம் உருவாக்கப்பட்ட துறைமுகம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது எழுபதுகளில் தான் இந்த துறைமுகமே உருவாச்சு சரி அப்படி உருவானதுனால தண்ணியுடைய டைரக்ஷன் வந்து மாறிடுச்சு ஸோ அப்போ அப்போ அலையடிக்கிற இதெல்லாம் மாறி இந்த பகுதி கொஞ்சம் உள்வாங்கி இங்கே வந்து ஒரு மணல் பாங்கான ஒரு இடம் கிடைக்குது அப்போ எல்ஃபின்ஸ்டோன்னு ஒரு கவர்னர் இருக்காருங்க அவர் இதை பார்க்கும்போது இது பேசாமல் நம்ம காலாரம் நடந்து போகிறதுக்கு இது ஒரு நடந்து போகிறதுக்கான வாக்கிங் போகிறதுக்கான ஒரு இடம் மாதிரி நம்ம டெவலப் பண்ணலாமே நினைக்கிறாரு நினச்சி அவர் இந்த பகுதியை வந்து அதுக்கு ஒரு நடந்து போகிறதுக்கு நடைபாதையெல்லாம் போட்டு டெவலப் பண்ணுறாரு அப்படித்தான் அது வந்து மெரினா உருவாது இப்படி ஒரு பகுதியை உருவாக்கிட்டு மெரினான்னு இவங்க பேர் வைக்கிறாங்க மெரினான்ற பேர் தமிழ் பேராது மரைன் அப்படின்னா கடல் கடல் சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம மரைன் ஸோ கடல் ஓரமாக நடந்து போறதுக்கான ஒரு பேசேஜ் இருக்கிற ஒரு பகுதி அது இத்தாலியில் அது மெரினா அதனால வந்து மெரினான்னு பேர் வைக்கிறாங்க அதனால மெரினாவும் நமக்கு இப்ப இவங்க வந்த பிறகு கிடைச்சதுதான் துறைமுகமும் இவங்க வந்த பிறகு கிடைச்சதுதான் சரி என்ன பெயர் வச்சு அழைக்கலாம் சார் நீங்க சென்னை சொன்னாலே வேண்டான்றிங்க மெட்ராஸ் சொன்னாலும் சொன்னாலே சொல்ல ரெண்டு பேருமே இது வந்து இந்த நகரத்துக்கான பேண்டுமும் இந்த நகரத்துக்கான இந்த நகரத்துக்கான பேர் தான் சரி அதே மாதிரி ரொம்ப குளிர்ச்சியான இடம் ஒரு அந்த தண்ணீர் வந்து சுத்தமான தண்ணீர் கூவம் ஆறு இருந்ததுன்னு சொல்லிங்க இன்னைக்கு கூவம்னாவே முகம் சுழிக்கிற அளவுக்கு தான் எல்லாரும் இன்னைக்கு இருக்கிற இருபத்தி ஏழாம் நூற்றாண்டில் இருக்கிற இளைஞர்கள் கூட அப்படி தான் நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு இருந்த கூவத்தையே இப்படி மாறுச்சு அதுக்கு என்னக்கா அது தொழிற்சாலை கழிவுகள் எல்லாம் கூவத்துல கலக்க கலக்க ஆரம்பிச்ச பிறகு கூவம் வந்து ஒரு சாக்கடையா இட் ஃபார் கிராண்டட் ஆயிடுச்சு மக்கள் வந்து அதை சாக்கடை மாதிரி கழிவுகளை கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க கூவம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்துல கூவம்னு ஒரு ஊர் இருக்கு இப்போ இப்போ இருக்கு நான் ஒரு நாள் கூவத்துடைய தொடக்கம் எங்க கூவம் நேப்பேர் பஜ்ஜுக்கு அடியில போய் கடல்ல கலக்குது அப்போ இது ஒரு எண்டு இன்னொரு எண்டு எங்க எங்க இருந்து தொடங்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா அப்படின்னு கூவத்து கூடவே ட்ராவல் பண்ணி போன ஒரு நாள் சரி போனால் கூவம்னு ஒரு ஊர் இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த கூவம் ஊரில் இருந்து தான் அந்த நதி வந்து உற்பத்தியாகி வருது அதனால தான் அதுக்கு பேரே கூவம் நதின்னு சொல்கிறோம் கூவம்லேருந்து வர நதி ஆறு அதனால கூவம் ஆறு அது நம்ம ஊரில் எப்படி பண்ணுவாங்கன்னா அது ஒரு ஆறுக்கு வந்து கிளை ஆறாக பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது எந்த ஊரில் ஓடுதோ அந்த ஊரோட பேர் வச்சிருவாங்க அந்த ஆறு இந்த பக்கம் வரும்போது திருவள்ளிக்கேணி பக்கம் வரும்போது திருவள்ளிக்கேணி ஆறுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் இது கூவம் ஆறு கூவத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்குது அந்த கூவம் சிவன் கோயிலுக்கு கூவம் தண்ணியில தான் அபிஷேகம் பண்ணுவாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க நம்ம வந்து முகம் சொல்லிக்கிற ஒரு கூவம்னாலே மூக்கு பிடிச்சிட்டு போற காலத்துல கூவம்ல இருந்து தண்ணி எடுத்து ஒரு கோவிலில் பூஜைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க சாமியை வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இப்ப அந்த பகுதியில தகு தண்ணியே இல்லை கூவத்துல வறண்டு போச்சு இப்போ இருக்கிறதெல்லாம் இந்த மழை பெஞ்சு இது கால்வாயா இருக்கும் ஓடின பாதை அந்த பாதையில் தேங்குகிற தண்ணீரும் இப்போ மழை காலங்களில் மறுபடியும் அங்க வர தண்ணீரும் தான் ஆனால் கூவம் வந்து ஆரம்ப காலங்களில் ரொம்ப நல்ல ஒரு நதியாக தான் இருந்தது நம்ம அதை வந்து பொலிட் பண்ணிட்டோம் ஏன்னா நகரத்துக்கு பக்கத்தில் வந்து தான் அது பண்ண பாவம் அது ஒரு பெருநகரத்துக்கு பக்கத்தில் இருந்ததுனால குப்பை கூப்பத்தொட்டி மாதிரி அதை யூஸ் பண்ணிட்டோம் பிரசித்தி பெற்ற நிறைய கட்டடங்கள் ஆங்கிலியர் ஆங்கிலேயர் கால கட்டிடங்கள் இது அப்படின்னு பேசுகிறோம் நம்ம போய் பார்த்துருக்கோம் அது மாதிரி இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்கிற கட்டிடங்கள் நீங்கள் இப்போ மக்களுக்கே தெரிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல ஏதாவது இருக்க கட்டிடங்கள் பெயர்கள் எல்லாம் சொல்லுங்க சரி எங்க கட்டிடங்கள் இருக்கு ஆனா அது பயன்பாட்டுல இல்லை அதை போய் நம்ம பார்க்க முடியாது அது நிறைய கட்டிடங்கள் அந்த மாதிரி தான் இருக்கு மக்கள் இப்ப கடந்தும் போறாங்க அதை ஆனா அது கடந்தும் போறாங்க அதை நீங்க உள்ள போய் பார்க்குற அளவுக்கு இந்த கட்டிடம் நீங்க பாத்தீங்கன்னா இந்து ஆபீஸ்க்கு பக்கத்துல ஒரு கட்டிடம் இருக்கும் சிம்சன் பக்கத்துல ஆமா அந்த கட்டிடம்லாம் வந்து பழைய பத்திரிகை அலுவலகம் அது அந்த கட்டணம் எல்லாம் நீங்க சிதில அடைஞ்சிருக்கு நிறைய நான் சொன்ன அந்த பாரத் இன்சூரன்ஸ் கட்டடம் வந்து நீங்க இதுவே போட்டிருப்பான் யாரும் உள்ள போகாதீங்க அப்படின்னு ஸ்பென்சரு பழைய ஸ்பென்சர் பிளாஸா இல்ல அது தீக்கிரையாகி அந்த பழைய ஸ்பென்சர் ப்ளாஸா இருந்த இடத்துல இன்னைக்கு புது ஸ்பென்சர் பிளாஸ் கட்டிருக்காங்க பழைய ஸ்பென்சர் பிளாஸா தான் இந்தியாவுடைய முதல் ஷாப்பிங் மால் இந்தியாவுடைய முதல் ஷாப்பிங் மால்ல ஏசியாவுடைய முதல் ஷாப்பிங் மாலே அதுதான் பழைய ஆசிய கண்டத்தின் ஆசிய கண்டத்தின் முதல் ஷாப்பிங் மால் ஸ்பென்சர் பிளாஸ்ஸா தான் அன்றைய ஸ்பென்சர் அன்றைய ஸ்பென்சர் சோ அதனால நீங்க அப்படி ஒரு கட்டடமா போய் பாக்குறதுன்னா இப்போ அந்த விக்டோரியா மாஹால் இருக்கு விக்டோரியா ஹால் சரி சென்ட்ரல் பக்கத்துல அதை புனரமைச்சிருக்காங்க அந்த கட்டடங்கள் வந்து அனுமதி குடுத்துட்டாங்களான்னு எனக்கு தெரியல பாக்குறதுக்கு அந்த கட்டிடங்களை போய் பார்க்கலாம் அது நம்ம பயன்பாட்டில் இருக்கிற கட்டிடங்களே இருக்கு எக்மோர் நம்ம பயன்பாட்டில் இருக்கு நம்ம மியூசியம் இருக்கு நம்மளோட பயன்பாட்டில இருக்கிற தான் ஸோ இந்த க இந்த கட்டிடங்களெல்லாம் போய் பார்க்கலாம் சரி இல்லை அந்த கட்டிடத்துக்குள்ளே போகும்போது நானே சில அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி இது இன்றைக்கியே சார் அந்த மாதிரி ஒரு நடைமுறையில் நாம் யாருமே கட்டிடங்கள் கட்டுறது கிடையாது இன்றைக்கி நம்ம ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் தானே கட்டிடம் கட்டுறோம் அன்னைக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கெல்லாம் இல்லை சரி அவங்க வந்து விஸ்தாரமான பில்டிங் நீங்கள் இப்போ பழைய காலத்து வீடுகளுக்கு போனீங்கன்னா பழைய பழைய வீடுகளில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே முற்றம் பெருசு பெருசாக இருக்கும் ஹால்லாம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பெரிய ஹால் இருக்கிற இடத்துல சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டே கட்டிடுறோம் அதனால் நம்மளுடைய பார்வையில் அது பெருசாக தெரியுது அவங்களுக்கு அது ஒரு நார்மல் சைஸாக தெரிஞ்சுது அதனால அந்த மாதிரி கட்டியிருக்காங்க அன்னைக்கு அந்த கட்டடங்களுக்கான இடம் இருந்தது நிறைய இந்த இடம் இருந்தது கட்டுறதுக்கான பணமும் இருந்தது இல்லைன்னா ஃபண்டு திரட்டி கட்டியிருக்காங்க நிறைய விஷயங்களை இன்னொன்று தேவை ஒவ்வொரு பில்டிங்க்கும் ஒரு தேவை இருந்தது அந்த தேவை அகாமடேட் பண்ணுற அளவுக்கு அந்த பில்டிங் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து தான் கட்டியிருக்காங்க நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஐஸ் ஹவுஸ் எடுத்துக்கோங்க நம்ம விவேகானந்தர் இல்லம் விவேகானந்தர் இல்லம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் ஏதோ பெரிய பர்த்டே கேக் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஏன் அந்த விவேகானந்தர் இல்லம் அப்படி இருக்குது அது விவேகானந்தர் இல்லம் இல்லை அடுத்த முறை விவேகானந்தர் இல்லத்துக்கு போகும்போது அந்த வரலாறு மக்கள் வந்து நினச்சி பார்க்கணும் அது வந்து பழைய ஐஸ் ஹவுஸ் ஏன் ஐஸ் ஹவுஸ்னா ஐஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஹவுஸ் அதெல்லாம் ஐசோஸ் டூடர்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு யூரோப்பியன் அவர் வந்து இங்கே சென்னைக்கு வரார் சென்னைக்கு வரும்போது அவருக்கு படிப்பு வரல சும்மா அப்படியே நாடு நாடாக சுற்றிக்கிட்டே இருக்கார் கியூபா போகும்போது அங்கே வெயில் கொடுமை அனுபவிக்கிறார் அவருக்கு வெயில் வந்து தாங்க முடியல அந்த வெயில் இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் வெயில் அதிகமாக இருக்குது இங்கேயும் அந்த வெயிலை தாங்க முடியல அவர் வரும்போது இங்கே ஏற்கனவே ஆங்கிலேயர்கள் இருக்காங்க எல்லாம் பண்ணுறாங்க இவங்களுக்கு வந்து இந்த வெயிலுக்கு என்ன பண்ணுறது மாலை நேரங்களில் மது விருந்தெல்லாம் நடக்குது இவங்களுக்கு இந்த மது விருந்துக்கெல்லாம் ஐஸ் வேணும் ஐஸ் வந்து இப்போ நம்ம ஐஸ் உருவாக்குற டெக்னாலஜியில அப்போ கிடையாது அதனால ஐஸிக்கலாக இங்கே ஐஸ் கொண்டு வந்து தான் போடணும் அதனால என்ன பண்ணால் இதே ஒரு வியாபாரமாக செய்வோம் அப்படின்னா அமெரிக்கா இருந்து ஐஸ பலம்பாலமாக உடைச்சி பனிக்கட்டிகளை கப்பலில் ஏற்றி சென்னைக்கு கொண்டு வந்து அந்த பனிக்கட்டி உருகிடாம ஒரு ஒரு மாத பயணம் ஆகணும் அது வரைக்கும் அது உருகிடாமல் இருக்கிறதுக்கு அந்த எல்லா சேஃப்டியெல்லாம் பண்ணி அதை கப்பலில் கொண்டு வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறார் சாக்கு மூட்டை எல்லாம் போட்டு இங்க இருந்து ஐஸ் வாங்கிட்டு போவாங்களா நம்ம வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்கு ஒரு பத்து பிளாக் ஐஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து ஐஸ் ஹவுஸ்ல இருந்து ஐஸை வாங்கிட்டு போயிருக்காங்க சரி வாங்கிட்டு போய் அன்னைக்கு பார்ட்டிகளுக்கு எல்லாம் அந்த ஐஸ யூஸ் பண்ணியிருக்காங்க இப்படி பிஸ்னஸ் நல்லா ஓடிட்டே இருக்கு அதுக்கப்புறமா நம்ம ஐஸை எப்படி நீரையே குளிர்விச்சு ஐஸ் உருவாக்குறதுன்ற டெக்னாலஜியா வந்த பிறகு அவர் பிஸ்னஸ் வந்து படுத்துருச்சு இனிமேல் அந்த பிசினஸ் பிரயோஜனம் இல்லைன்னொடனே அந்த வீட்டை வந்து வித்துடுறாரு பிலிகிரி ஐயங்கார்னு ஒருத்தர் விற்கிறார் ஒரு ஹை கோர்ட் அட்வொகேட் அவர் அவர் அந்த வீட்டை வாங்குறாரு வாங்கி அதை ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியல நீங்கள் சொன்னீங்கன்னா குளிர்ச்சியாக இருக்குன்னு அந்த வீடு அப்படி இல்லை ஏன்னா அந்த வீடு கரையாமல் இருக்கணும் அதனால் க்ளோஸாக ரவுண்ட்ஸ் ஷேப்பில் சூரிய வீழ்ச்சலாம் பட்டா கரைஞ்சிரும்ல அதனால் எதுவுமே உள்ளே வராத அளவுக்கு அவர் கட்டியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு லைட்டாக மாடிஃபை பண்ணி ஜன்னல் எல்லாம் வச்சு கொஞ்சம் காத்தோட்டம் வரத்துக்கு ட்ரை பண்ணுறாரு ஆனால் அது ஒன்றும் பெரிய காத்தோட்டெல்லாம் வரல அப்புவோம் அந்த வீட்டில் விவேகானந்தர் வந்து இவர் பிளிகிறே எங்கார் விவேகானந்தருடைய சிஷியர் விவேகானந்தர் சிக்காகோ உரையெல்லாம் முடிச்சிட்டு வரும்போது சென்னையில் அவருக்கு வரவேற்பு கொடுத்து அவரை வந்து இந்த வீட்டில் ஒரு ஒன்பது பத்து நாள் தங்க வைக்கிறார் இந்த வீட்டில் அவர் தங்குறாரு தங்கி சொற்பொழிவு எல்லாம் பண்றாரு விவேகானந்தர் தங்கி இருந்தது நினைவாக தான் அந்த வீட்டுக்கு வந்து விவேகானந்தர் இல்லம்னு பேர் வச்சிட்டோம் அது பழைய ஐஸ் ஹவுஸ் ஐஸ் ஸ்டோர் பண்ணி அதை பாருங்க அதாவது பார்ட்டிகளுக்கு ஐஸ் அப்ளை பண்றதுக்காக இருந்த பில்டிங் அவருடைய பர்பஸே வந்து இளைஞர்கள் குடிச்சிட்டு கும்மானம் போடுறதுக்கு பயன்பட்ட ஒரு பில்டிங் இளைஞர்களை வழிநடத்துகிற விவேகானந்தர் தங்கி சொற்பொழி போன்ற ஒரு பில்டிங்காக மாறிடுச்சு இப்போ அதனால தான் அது ஐசோஸ்ன்ற பேர் மாறி விவேகானந்தர் இல்லம்னு பேர் வச்சுருக்கோம் மிக்க நன்றி திரு பார்த்திபன் சார் தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நேர்களே மீண்டும் ஒரு தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்